தற்போதைய ஆட்சி மீது நாட்டு மக்கள் கொண்டுள்ள வெறுப்பு எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மூலம் வெளிப்படுத்தப்படும் என முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இன்று செவ்வாய்க்கிழமை கொழும்பில் இடம்பெற்ற பொதுஜன பெரமுன கட்சியின் ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். நகரசபாவால் பிராதிசபாவால் சத்து இவனி தேவால் பொது பஸ் நவத்தும் போலவால் வகையம பொது. மேலும் நாட்டின் வளங்களை சர்வதேசத்துக்கு விற்றும் அரசு சொத்துக்களை தனியாருக்கு கொடுத்தும் மக்களுக்கு பாரிய பொருளாதார நெருக்கடியினை ஏற்படுத்தும் வகையில் தற்போது அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது என கூறிய பசில் இவற்றுக்கு எதிராக பொதுமக்கள் அணி திரள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். வண்டரநாயக்க காலத்தில் உருவான சுதந்திர கட்சியின் உண்மையான கொள்கைகளை தற்போது காப்பாற்றி வருவது மகிந்த ராஜபக்சவும் பொதுஜன பெருமுனவும் மட்டுமே என சுட்டிக்காட்டிய பசில் உண்மையான சுதந்திர கட்சி ஆதரவாளர்கள் தமது வாக்குகளை சரியாக பயன்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். மத்திய வங்கியை கொள்ளையிட்டது போல கிராம மட்டங்களில் உள்ள வங்கிகளை கொள்ளையிடவும் தேசிய சொத்துக்களை விட்டது போல கிராமிய மட்டத்தில் உள்ள சொத்துக்களை விற்கவுமே தற்போதைய ஐக்கிய தேசிய கட்சி திட்டமிட்டு வருகிறது எனவும் பசில் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். අපි දන්නවා ස්වාධීන කණ්ඩායම් ඒ වගේම තව පිලිස් ඉන්නවා ඒ අයත් අපි විශේෂයෙන්ම ශ්‍රී ලංකා නිදහස් පාක්ෂිකයින් කියලා ඉන්නවනම් යම් කෙනෙක් ඒ පක්ෂයේ බේර ගැනීම සඳහා අපිට ඡන්දය පාවිච්චි කරන්න කියලා.